கிருஷ்ணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 31 பிரக்லாதன் காட்டிய வழி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. மகாசுரனான ஹிரண்யகசிபு பெற்ற மாணிக்கம்தான் பிரக்லாதாழ்வான். கர்ப்பஸ்ரீமானான பிரக்லாதன் நாரத மகர்ஷி கிட்டேந்து கர்ப்பத்திலேயே தெளிந்த ஞானம் பெற்றவனாக இருந்தான். இந்த ஞானம் அவனுடைய மனசுல இருக்கிறதுனால எம்பெருமான் நாராயணன்தான் பரம்பொருள் அப்படின்னு அவனுக்கு நன்னா தெரிஞ்சிருந்தது. இந்த விஷயத்துக்கு எதிர்மாறாக யாரு என்ன சொன்னாலும் அவனுக்கு அது ஏறதில்லையாம் மனசுல. அதனால குருகுலம் சென்ற பொழுது ஆச்சாரியர்கள் ஹிரண்யகசிபுவை வழிபட வேண்டும் அப்படிங்கிற பாடங்கள் நடத்தினதெல்லாம் பிரக்லாதனுக்கு மனசுலயே ஏறல. ஹிரண்யகசிபு பிரக்லாதனை கூப்பிட்டு பரீட்சை பண்ணி பார்த்தான், இவனுடைய கல்வியெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக கூட்டம் அனுப்பிச்சான் குழந்தையை. வந்த குழந்தை தன்னுடைய தெளிந்த மனசுல உள்ள ஆழ்ந்த ஞானத்தின் பொருளாக எம்பெருமான் நாராயணன்தான் ஜகத்காரணம் அப்படின்னு சொல்லித்து, இந்த சொல் தாங்காத ஹிரண்யகசிபு பள்ளியிலிருந்து படித்து வந்த அந்த சிறுவனை இனி பாசத்துடன் வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு தீர்மானிச்சு, உடம்புல ஒரு கட்டி வந்ததுன்னா, ஒரு கையில கட்டி வந்ததுன்னா அந்த கையையே வெட்டி எறியறது உச்சிதமாக இருக்கும்னு வைத்திய சாஸ்திரம் சொல்லுமாம். அந்த மாதிரி என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் இவன் குல துரோகியாக அசுரர்களுக்கு எதிர்மாறாக இருப்பதனால் இவனை ஒழித்து கட்டுவதே உச்சிதம் அப்படின்னு நினைச்சான். அதற்காக பல அசுரர்களை கொண்டு சஸ்திரங்களால தாக்க முயற்சி செய்தான் பிரக்லாதனை. இந்த சஸ்திரங்கள் எதுவும் பிரக்லாதனை ஒன்னும் செய்யலை. காரணம், பிரக்லாதன் மகாவிஸ்வாசத்தோட எம்பெருமான் இருப்பது சத்தியம், அதனால இந்த சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் என்னை தாக்காது அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னான். எம்பெருமான் அச்சுதன் இவனுடைய நம்பிக்கையை கைவிடாமல் காப்பாத்தினான். இத பார்த்த ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் அதிகமா வந்துதான். எப்படியாவது இவனை பயமுடுத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சான். என்ன பண்ணினா பயமுடுத்தலாம்? பாம்புனா படையே நடுங்கும், பாம்பை ஏவி விடலாம் இவன் மீது அப்படின்னு தீர்மானிச்சான். தக்ஷகன் அப்படிங்கிற மகா பாம்பை கூப்பிட்டு இவனை கடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். தக்ஷகன் தன்னுடைய தோழர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப வீரத்தோட வந்தானாம் பிரக்லாதனை நோக்கி. பொதுவா பாம்பு வந்ததுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? பாம்பு எந்த பக்கம் வரதோ அதுக்கு எதிர்பக்கம் ஓடி போவோம். ஆனா பிரக்லாதன் பாம்பை நோக்கி ஓடி போனானா, பாம்பு எந்த பக்கத்திலேருந்து வருதோ அந்த பக்கத்தை தேடிண்டு இவனே போறான், பாம்பு கிட்டக்க இவனே போறான். என்னடா சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரக்லாதன் இந்த பராங்குஷ நாயகி ஆகிற நம்மாழ்வார் இவர்களுக்கெல்லாம் பாம்ப பார்த்துட்டா குதூகலம் ஆயிடுமா? ஏன் ஆழ்வார் சொல்றார், கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னும் போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை இதென்னும். பாம்ப பார்த்தா, அடாடா இது பரந்தாமன் பள்ளி கொள்ளும் படுக்கையாச்சே அப்படின்னு தோணுமாம் இவாளுக்கு. போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை இதென்னும் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த இளம் நாகம் இப்படி போச்சா, அதனுடைய பின்னாடியே போறாரா ஆழ்வார், அதை தொடர்ந்து போறாராம், போய் அவன் கிடக்கை இது, அவனுடைய படுக்கை இது அப்படின்னு அதை தேடிண்டு போறா. ஏன்னா படுக்கையை தேடிண்டு போனா அதுல பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானும் கடைச்சுடுவாரே சீக்கிரம். அதனால அதற்காக இந்த பராங்குஷ நாயகி ஆகிற நம்மாழ்வார்
அந்த பாம்பு பின்னாடி போவாராம், பாம்பு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கமே போயிட்டு இருப்பாராம். அவர் யார பார்த்து இதை கத்துண்டார் அப்படின்னு கேட்டா பிரகலாதரை பார்த்துதான் கத்துட்டு இருப்பார் போல இருக்கு. ஏன்னா பிரகலாதனும் அதையே செஞ்சான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் கவனிக்கணும். என்ன ஆகுமா, ஆழ்வார் எதை பார்த்தாலும் அவருக்கு எம்பெருமான் ஞாபகம் வருமா, பிரகலாதனுக்கும் அதே கதிதான். பிரகலாதன் கிட்டே இருந்துதான் ஆழ்வார் கத்துட்டு இருப்பார் போல இருக்கு. எதை எதை பார்த்தா நமக்கு எம்பெருமான் ஞாபகம் போகுமோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு எம்பெருமான் ஞாபகமே வரும். இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் ஆழ்வார் முதல்ல, கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னும் அப்படின்னார். ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்தா அத போய் கட்டிப்பார ஆழ்வார், கட்டிண்டு இதுதான் கோவிந்தன் மெய்த்த கண்ணுக்குட்டி அப்படின்னு வாராம். அடுத்தது சொல்றார், போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈதென்னும் அப்படின்னு. நாகத்தின் பின்னாடி போய் அவனுடைய படுக்கை இதுன்னு வார் அப்படின்னு. வியாக்கியாதா என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, திருவாராயிரப்படியில பிள்ளான் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இது கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. புல்கி அப்படின்னா கட்டின்னுன்னு அர்த்தம். அந்த புல்கி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து அடுத்த வரியிலையும் போடணும் அப்படிங்கிறார். என்ன சொல்றார், போமிளநாகத்தின் பின் போய் அத்தை புல்கி அவன் கிடக்கை ஈதென்னும் அப்படின்னு வாராம். இந்த நாகத்துக்கு பின்னாடி போய் அதையும் கட்டிண்டு அது எம்பெருமானுடைய படுக்கை அப்படின்னு வாராம். அந்த அளவுக்கு எம்பெருமானை ஞாபகப்படுத்துமாம் இவர்களுக்கு அவனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். நாகம் அப்படின்னு ஒண்ணத்தை பார்த்துட்டா அது எம்பெருமானுடைய படுக்கை, அவன் ஸ்பர்ஷம் பட்டது, நமக்கும் அதனுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு போய் கட்டிப்பாளாம். அந்த மாதிரி பிரகலாதனும் இந்த நாகங்களை நோக்கி போய் அவைகளை கட்டி கொள்ளலாம் போல கிட்ட போனானாம். நாகங்களும் சரி சந்தோஷமா இவனே முன்னாடி வரானே அப்படின்னு போய் தீண்டித்தாம். தீண்டினா அவனுடைய மேல் தோல் கூட சுருங்கலையாம். சாதாரணமா தக்ஷகன் கடிச்சா அடுத்த க்ஷணம் உயிரோட இருக்க மாட்டான் மனுஷன். ஆனா இந்த தக்ஷகனும் அவனோட கூட இருக்கிற மத்த பாம்புகளும் இந்த பிரகலாதனை கடிச்சு கடிச்சு பார்க்கறா, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கு பதிலா என்ன ஆச்சு, இந்த பாம்புகளுடைய பற்கள்லாம் உடைஞ்சு போயிடுத்தான். எப்ப எதால தீண்டித்தோ, விஷத்தை எதால அது குடுக்குமோ, ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதெல்லாம் உடைஞ்சு போச்சான். அது மட்டும் இல்ல, தலையில இருக்கிற ரத்னங்கள்லாம் கீழே விழுந்து கொடுத்தான். இந்த பாம்புகளுடைய தோல் எல்லாம் சுருங்கி போச்சான். பிரகலாதனுக்கு என்னென்ன நடந்திருக்கணுமோ அதெல்லாம் இந்த பாம்புகளுக்கு இப்ப நடக்கிறது. என்னடா சமாச்சாரம்னு பார்த்தா, இவன் கிட்டக்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி, இந்த பாம்புல படுத்துட்டு இருக்கிறவரை நான் தேடி போகிறேன்னு நினைச்சானே பிரகலாதன், உடனே எம்பெருமான் கருட வாகனனாக அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே வந்துட்டான். கருடன் அப்படின்னாலே பாம்புக்கு ஆகாதே, கருட வாகனனை எப்பொழுதும் ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கிற பிரகலாதன் கிட்டக்க இவர்களுடைய விஷமோ வீரியமோ வலிக்குமோ, வலிக்கவே வலிக்காது. அதனால பயந்து நடுங்கிண்டு இந்த பாம்புகள் எல்லாம் திரும்பி போயிடுத்து ஹிரண்யகசிபு கிட்டக்க போய், மகாராஜா எங்களால உங்களுடைய பிள்ளையை எதுவும் பண்ண முடியல, எங்களை விட்டுடுங்கோ அப்படின்னு ஓடி போயிடுத்தான். பார்த்தான் ஹிரண்யகசிபு, இது என்னடா, நம்ம ஒண்ணு நினைச்சோம் வேற ஒண்ணு நடக்கிறது. சரி இப்போ வேற ஒரு முயற்சி செய்வோம், திக் கஜங்களை கூட்டிண்டு வாங்கோ அப்படின்னு. எட்டு திசைகள்ல எட்டு யானைகள் பூமியை தாங்கறதாக சாஸ்திரங்கள் சொல்றது. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, இந்த மாதிரி எட்டு திசைகள்ல எட்டு யானைகள். அந்த எட்டு யானைகளையும் கொண்டு வந்து அவைகளால இந்த பிரகலாதனை மிதிக்க சொல்லணும் அப்படின்னு தீர்மானிச்சான். ஒரு குழிய தோண்டி கழுத்து வரைக்கும் புதைச்சுட்டான் பிரகலாதன. இந்த திக்கஜங்களை கூப்பிட்டான், திக்கஜங்கள் வந்து துவம்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, ஆனா முடியல. பயமா இருக்கும், பிரகலாதனை பார்த்தாலே அதுகளுக்கு நடுங்கிறதாம். இருந்தாலும் அந்த நடுக்கத்தை மீறி தாக்கலாம்னு வருது, ஆனா பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகல். இது என்னடா பரமாச்சரியம், எப்பேற்பட்ட பலம் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சுத்தி இருக்கிறவாள்லாம் சொன்னாளாம். உடனே பிரகலாதன் சொல்றான், இல்ல இல்ல, இது என்னுடைய பலம் இல்ல. தந்தா கஜானாம் குலிஷாகிர நிஷ்டுராஹா சீர்ணாயதே தேன பலம் மமைஸ்தது. என்னுடைய பலம் இல்ல, இது
என்ன காரணம் தெரியுமோ, இந்த திக்கஜங்கள் இவ்வளவு பெரிய பெரிய தந்தங்களை கொண்டு என்ன தாக்க முடியாம போனதுக்கு காரணம் மகாவிபத்தாப விநாசனோயம் ஜனார்தனானுஸ்மரணானுபவா. பெரிய ஆபத்து வரும்பொழுது என் அப்பன் ஜனார்தனனை நான் ஸ்மரணம் பண்ணினேன், அந்த ஸ்மரணம் தான் என்னை காப்பாத்தித்து அப்படின்னு நானாம் பிரகலாதன். இதுதான் நமக்கு பிரகலாதன் காண்பித்து கொடுக்கும் பெரிய வழி. எம்பெருமான நாம் ஆபத்தின் பொழுது ஸ்மரிக்கணும், அது முதல் பாடம். அடுத்த பாடம், ஏதாவது ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சதுன்னா அது நம்மளுடைய பலத்தினாலதான் கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைச்சுடக்கூடாது. நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது, நம்மால ஒரு காரியமாகிறது, நமக்கு வெற்றி கிடைக்கிறதுனா அது ஜனார்தனனுடைய அருள்னால கிடைக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து எப்பொழுதும் அதை நம்ம சொல்லிண்டே இருக்கணுமாம், அதை ஸ்மரிச்சுண்டே இருக்கணுமாம். ஆபத் காலத்திலேயும் எம்பெருமான ஸ்மரிக்கணும், ஆபத்து நீங்கின பிறகும் எம்பெருமான கிருதஜதையோட ஸ்மரிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை பிரகலாதன் நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறான். இப்படி திக்கஜங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ன உடனே ஹிரண்யகசிபு அக்னிய வச்சு தாக்கலாம் பிரகலாதன அப்படின்னு தீர்மானிச்சான். இப்பதான் எல்லா தேவர்களும் இவனுக்கு அதீனமா இருக்காளே, அதனால அக்னிய கூப்பிட்டான், கூடவே வாயு பகவானையும் கூப்பிட்டான். அக்னியே, இந்த பிரகலாதனை நீர் பொசுக்க வேண்டும், அந்த தீ நன்னா உரைக்கணும் அப்படிங்கறதுக்காக வாயுவே நீர் நன்னா காத்து வீச வேண்டும் அப்படின்னு நானா. சரி, வேற வழி இல்லாம இவர்கள்லாம் ஹிரண்யகசிபு பேச்ச கேட்கணும்னு தீர்மானிச்சான். பெரிய அக்னியா மூட்டினா, காத்து பலமா வீசறது. அந்த அக்னி குண்டத்துக்குள்ள பிரகலாதனை உட்காத்தி வச்சான். பாக்குறவாளுக்கே பயங்கரமா இருக்கு, கண்ல தாரதாரியா ஜலம் வருதா அங்க இருக்கிற அசுர ஸ்திரீகளுக்கெல்லாம். என்னதான் இருந்தாலும் குழந்தை, அவனை போய் இப்படி பண்றாளே அப்படின்னு அவளுக்கே தாங்கல. ஆனா குழந்தை பிரகலாதன் சிரிச்சுன்னு இருக்கான். இப்படி சிரிக்கிறானே இவன், இவனுக்கு சுடலையா அப்படின்னு ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏண்டா உனக்கு சுடலையா அப்படின்னு கேட்டான். குழந்தை சொல்றான், நமாம் தஹத் யத்ர சமந்ததோஹம் தாதைஷவன்னிஹி பவனேரி தோபி நமாம் தஹத்யத்ர சமந்ததோஹம் அப்படிங்கிறான் குழந்தை. அப்பா, இந்த அக்னிய நீர் மூட்டினீர், வாயுவை விட்டு வீச சொன்னீர், ஆனாலும் இது எதுவும் என்ன சுடல அப்படின்னா நமாம் அப்படிங்கிறான். என்ன சுடல அப்படின்னு மெனக்கெட்டு சொல்றான். என்ன காரணம்னா, சுடலியா அப்படின்னு கேட்டுண்டே அந்த ஹிரண்யகசிப்புவோ இல்ல அவனை சேர்ந்த சேவகர்களோ கிட்ட வந்துட்டா அவளை சுட்டுடும் இந்த அக்னி அப்படிங்கிற பயமாம் பிரகலாதனுக்கு. இவனை சுடல, அதனாலதான் மெனக்கெட்டு சொன்னா எனக்கு சுடலப்பா, ஆனா நீங்கள்லாம் கிட்ட வந்துடாதீங்கோ அப்படின்னு எச்சரிக்கையா சொல்றான். ஏன்னா இவனுக்கு கிருபை, அவள்லாம் பொசுங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற கிருபை இந்த குழந்தைக்கு இப்பவும் இருக்கு. எப்போ இவனையே பொசுக்கணும் அப்படின்னு நினைச்சு அக்னியிலேயே உக்காத்தி வச்ச பொழுது கூட இவனுடைய மனசு குளிர்ந்ததாக இருந்து கிருபையோட மத்தவாளுக்கு எந்த ஆணியும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சது. இதுதான் பாகவத லட்சணம், பாகவதோத்தமன் பிரகலாதன். ஏன் சுடலை எனக்கு அப்படின்னு சொல்றான் குழந்தை மேல. பஷ்யாமி பத்மாஸ்தரணாஸ்தூர்த்தானி சீதானி சர்வாணி திசாம் முகானி. எந்த ஒரு வஸ்துவும் ஒரு தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால வருது. அக்னி அப்படிங்கிறது சுடணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கான் சர்வேஸ்வரன். அந்த அக்னி சுடக்கூடாதுன்னு அவன் சங்கல்பம் செய்தானால் அக்னியே குளிர்ச்சியாக மாறும். இப்போ இந்த பிரகலாதனுக்கு அப்படி சங்கல்பிச்சிருக்கான் சர்வேஸ்வரன், அதனால அந்த அக்னி அவனுக்கு சுடலையாம். இது சாத்தியமோ? எங்கேயாவது ஒரு வஸ்து ஒரு தன்மையோட இருக்கிறது மாறி இருக்குமோ அப்படின்னு கேட்டா மாறி இருக்க செய்ய முடியுமா எம்பெருமானால? ஏன்னா அவனுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு. சேராத ரெண்டு விஷயங்களை சேர்க்கும் திரல் எம்பெருமானுக்கு உண்டு. நம்மாழ்வார் பாடுறார், கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய். எம்பெருமான் குளிர்ச்சியான நிழலாகவும் இருப்பான், அதே சமயத்துல சுடக்கூடிய தீயாகவும் இருப்பான். அவனால முடியும், இன்பமாகவும் இருப்பான் துன்பமாகவும் இருப்பான், கலக்கத்தோடையும் இருப்பான் கலக்கமாகவும் இருப்பான் தேற்றமாகவும் இருப்பான். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடு உடைய
ரெண்டு வஸ்துக்களாக அவனும் இருப்பான், அவைகளை சேர்த்து வைப்பவனாகவும் இருப்பான். அப்பேற்பட்ட அகடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன் என்பிருப்பான். அப்படிங்கறதுனால இந்த நெருப்பு சூடை கொடுக்கக்கூடிய இந்த நெருப்பு இன்றைய தினம் இந்த பிரகலாதனுக்கு குளுமையை கொடுக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பித்தான். அதனால அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படலையாம், எந்த வெப்பமும் அவனுக்கு தெரியல. இது முழுசா உணர்ந்திருக்கான் பிரகலாதன். அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு வெப்பம் தெரியல, ஆனா நீங்க கிட்ட வராதீங்கோ அப்படிங்கிறான். ஏன்னா இவனுக்கு புரியறது எம்பெருமானுடைய கிருபை என்ன, அவன் எப்படியெல்லாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் இவனுக்கு புரியறது. இவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அக்னி அக்னியாக சுடத்தான் செய்வான். அதனால அவர்களுக்கு சூடு வந்துட போறதே அப்படிங்கிற கவலையினால கிட்ட வராதீர்கள் அப்படின்னா மேல சொல்றான், இந்த அக்னி என்னை சுத்தி இருக்கே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமோ, சீதானி சர்வாணி திசாம் முகானி, ரொம்ப குளுமையா இருக்கு. எப்படி குளுமையா இருக்கு, பலவித பத்மங்கள் நூற்றுக்கணக்கான தாமரைகள் என்ன சுத்தி இருக்கிறா போல எனக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது அப்படின்னு நானாம் பிரகலாதன். இப்படி ஒரு ஒரு ஆபத்து நேரும் பொழுது எப்படியெல்லாம் பிரகலாதன் நினைச்சுண்டான், எப்படியெல்லாம் எம்பெருமான் அனுகிரகித்தார் அப்படிங்கறத பார்த்துட்டே வரும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. சஸ்திரங்களை வச்சு தாக்கும் பொழுது அவனுடைய மகாவிஸ்வாசத்தை அவன் காண்பிச்சான். எம்பெருமான் இருப்பது சத்தியம், அதனால எனக்கு இது தாக்காது அப்படின்னு சொன்னான். பாம்புகளை ஏவி விட்ட பொழுது அவன் பாவனா பிரகர்ஷத்துல போய் அந்த பாம்பே எம்பெருமானுடைய படுக்கை அப்படின்னு நினைச்சுண்டான், அதனால அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல. திக்கஜங்கள் அவனை வந்து தாக்கும் பொழுது எம்பெருமானுடைய நாம ஸ்மரணத்தை அவன் செய்தான். அது தாக்கி முடிச்ச உடனே எல்லாரும் கொண்டாடின பொழுதும் அதே ஸ்மரணத்தை அதே நாம சங்கீர்த்தனத்தை அவன் மனசுல செஞ்சுட்டு இருக்கான். இப்போ தீல போட்டு வாட்டின பொழுது எம்பெருமான் சங்கல்பம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு நிச்சிந்தையா இருந்தான். அப்போ எம்பெருமான் தீயே சுடக்கூடாது அப்படிங்கிற சங்கல்பத்தை செய்து காப்பாத்தினான். இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கார்கள் ஆச்சாரியர்கள். அவர்களுக்கே தாங்கல. இந்த சண்டனும் மர்க்கனும் ராஜா கிட்டக்க போய் சொன்னாளாம், மகாராஜா பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் விட்டுடுங்கோ இந்த குழந்தைய, எங்களால தாங்க முடியல, நீங்க உங்களுடைய சொந்த பிள்ளையை இவ்வளவு கொடுமைகள் செய்கிறீர், எதற்காக, அவன் ஒழுங்கா படிக்கல அப்படிங்கறதுக்காக தானே, நல்ல பாடம் அவனுக்கு வரல அப்படிங்கறதுக்காக தானே, எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள் மகாராஜா, எப்படியாவது நாங்க சரி பண்ணிடுறோம், நீங்கள் உங்களுடைய பிள்ளையை இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சாரியர்கள் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனார்கள் திருப்பி குருகுலத்துக்கு. குருகுலத்துக்கு போய் சேர்ந்தா பாடம் நடத்துவார்கள் ஆச்சாரியர்கள். கொஞ்ச நாளி நடத்திட்டு அவர்கள் வேற காரியமா போயிடுவார்கள். அப்போ அந்த வர்க்கத்தை அந்த கிளாஸ மாணவர்கள் மேல நடத்தணும், ரிவிஷன் மாதிரி பண்ணணும். இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பிரகலாதனுக்கு தோணித்து. ஏன்னா இவனுடைய பிதாவான மகாசுரன் ஹிரண்யகசிபு என்ன பண்ணாலும் திருந்தரா மாதிரி இவனுக்கு தெரியல. இவனும் எவ்வளவோ நல்லது சொல்லி பார்த்தான், அதெல்லாம் அவனுக்கு ஏறல. ஏன்னா அவனுடைய பாப மூட்டை அப்படி இருக்கு. அதனால குழந்தை பிரகலாதன் நினைச்சான், ராஜாவுக்கு புரியலன்னா என்ன, பிரஜைகளுக்காவது புரியுமே, அதுவும் இந்த பள்ளியில இருக்கிற இந்த சிறு பிரஜைகள், என்னோட கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சின்ன சின்ன அசுர குழந்தைகள், அவர்களுக்கு நல்ல புத்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே, இவர்களுக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த குருகுலத்துல இந்த பிரகலாதன் இந்த பிள்ளைகளுக்கு பல பாடங்களை எடுத்தான், அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆனான். எப்படி வழிகாட்டினான் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.